விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிற பாண்டியன் ஸ்டோர் சீரியல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த சீரியல் டிஆர்பி ரேட்டிங்லையும் நல்ல இடத்த பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லியாகணும். இதுவரைக்கும் நடந்த விஷயம் கூட பார்த்துருப்போம். மூர்த்தியுடைய அம்மாவை ஹாஸ்பிட்டலேருந்து கூட்டு வந்துடுறாங்க. இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா முல்லை அவங்கள எந்திரிச்சு உட்கார வச்சு தண்ணியெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அதே நேரத்தில் நம்ம கதிர்வாங்க வராரு. அவரும் வந்த உடனே அவங்களுடைய அம்மா சொல்கிறாங்க, வாப்பா கதிர் அப்படின்னு சொல்லிட்டு, நான் சீக்கிரமே பார்த்திங்கன்னா உங்களுடைய குழந்தையும் எடுத்து கையில் வச்சு கொஞ்சணும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு கதிரும் இருந்துட்டு, உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுமா, நீங்கள் எதுவும் நினச்சி பயப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே அவங்களுடைய அம்மாவும், எனக்கு அதெல்லாம் இல்லைடா, நான் நாலு பேர்த்த வளர்த்தேன், ஆனால் அவன் முன்னாடி போயிட்டேன் நடந்தால் வருத்தமாக இருக்குது, ஆனால் நான் கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துடைய குழந்தையும் பார்த்து தான் நான் கண்ண முடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே கதிர் இருந்துட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு கையலுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்குமே நீங்கள் இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் அது முடிஞ்சோடனே பார்த்திங்கன்னா நம்ம கண்ணன் அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா அவங்க ரெண்டு பேர்த்து காமிக்கிறாங்க. நம்ம ஐஸ்வர்யா கூட கண்ணங்கிட்ட பேசிகிட்டே பார்த்திங்கன்னா அங்கே டீ போட்டுட்ருக்காங்க. அப்போ கண்ணன் பார்த்திங்கன்னா யோசிச்சுட்டே இருக்காரு, அதாவது அவங்களுடைய அண்ணன் பணம் கொடுத்ததை பற்றி யோசிச்சுட்டு இருக்காரு. அது முடிஞ்சோடனே நம்ம ஐஸ்வர்யா வந்து இந்த மாமா டீ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. உடனே இப்போ நம்ம கண்ணனும் சொல்கிறாரு, நீ பேசாமல் நாளையிலேருந்து காலேஜ் போயிடு ஐஸ் அப்படிங்கிற மாதிரி. ஐஸ்வர்யா இருந்துட்டு என்னால் போக முடியாது, ஃபஸ்ட் நான் வேலைக்கு போகிறேன், நீ காலேஜ் போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே கண்ணன் கூட மறுபடியும் சொல்லிட்டு இருக்க முடியாது, ஐஸ் எனக்கு அடுப்பேற்றாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. அவர் வெளியே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பக்கமாக வேலை கேட்டிருக்காரு, மளிகை கடை ஹோட்டல்னு சொல்லி எல்லா பக்கமே வேலை கேட்டுட்ருக்காரு. இன்னொரு தடவை பார்த்திங்கன்னா, இங்கெல்லாம் வராதிங்க, நீங்கள் தான் படிச்சிருக்கீங்களே, வெளியே எங்காவது பெரிய ஆஃபீஸில் போய் வேலை கேளுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே அவரை அனுப்பி விட்டுறாங்க. அதே நேரத்தில் இன்னொரு ஹோட்டலுக்கு பார்த்திங்கன்னா நம்ம கதிரங்கம் வந்திருப்பார் ஏதாவது பொருள் கொடுக்குறக்கு. அப்போ தான் நம்ம கதிர் உள்ளே இருக்கும்போது பார்த்திங்கன்னா கண்ணனும் அந்த ஹோட்டலுக்கு வந்து அங்கே இருக்கிறவர்கிட்ட வேலை கேட்டிருப்பாரு, நீங்கள் என்ன வேலை கொடுத்தாலுமே செய்வேன், நான் டேபிள் துடைப்பேன் அப்படி அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்டு அந்த ஓனர் இருந்துட்டு, பார்த்தையப்பா கதிரை என்ன பேசிகிட்டு இருக்காருன்னு சொல்லும்போது கரெக்டாக நம்ம கண்ணனும் கதிரை பார்த்துறாரு. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஓடி போயிடுறாரு. கதிருக்கு ரொம்பவே கஷ்டமாயிருது. அதுக்கப்புறம் கதிர் பார்த்திங்கன்னா இங்கே வந்துடுறாரு, அதாவது கதிருடைய இடத்துக்கு வந்துடுறாரு. இங்கே ஜீவாவும் இருக்காரு. ஜீவா வந்து என்னடா ஆச்சு கதிர், ஏன்டா அப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ஒன்றும் இல்லைனான்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, நான் இப்போ சொன்னா நீ தாங்கவே மாட்டேன், நம்ம கண்ணன் இருக்கான ஒவ்வொரு கடையாக போய் வேலை கேட்டுருக்கான்னு சொல்லும்போது ஜீவாக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுது. என்னடா நம்ம தான் யாருமே படிக்கல, அவனாச்சும் படிப்பான்னு நினச்சோம், அவனோடய பண்ணியிருக்கானேன்னு சொல்லி ஜீவா ரொம்பவே வருத்தப்படுறாரு. இவனோட பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம மீனாவுடைய அப்பா அங்கே வந்துடுறாரு. அவர் வந்து நம்ம ஜீவா கிட்டே பேசுகிறாரு, என்னம்மா அப்படி நடந்தால் ஒரு ஆள் வேணும்னு கேட்டிருந்தேன், உங்கள் ஃப்ரெண்டு யாரோ வராருன்னு சொன்னீங்களான்னு சொன்னதுக்கு, ஆமாம்மாம்மா என் ஃப்ரெண்டு கொஞ்சம் வெளியே போயிட்டா அப்படிங்கிற மாதிரி ஜீவாவும் சொல்கிறாரு. சரி சீக்கிரமாக ஆள் ரெடி பண்ணி அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பும் போது கரெக்டாக நம்ம கதிர் கூப்பிட்றாரு, எனக்கு ஒரு உதவி செய்வீங்களான்னு சொன்னோன்னே, என்ன அப்படி கேட்குறீங்க, சொல்லுங்கள் என்ன உதவி வேணும்னு சொல்லி கேட்டதுக்கு, உங்களுக்கு தான் கடைக்கு ஒரு ஆள் வேணும்ல, கண்ணனை உங்களுக்கு அங்கே ஒரு ஆளாக வச்சுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே அவங்களுடைய அப்பாவும் இன்றைக்கி யோசிக்கிறாரு. ஸோ இந்த விஷயங்கள் தான் இன்றைக்கி நடக்குது. இதுக்கப்புறமா கூட அவர் சரி அப்படின்னு சொல்லி நம்ம கண்ணன் பார்த்திங்கன்னா அவங்களுடைய கடைக்கு தான் வேலைக்கு போகிற மாதிரி இந்த சீரியல் கொண்டு போக போகிறாங்க. நீங்களும் கூட இந்த எல்லா விஷயங்களை பற்றியும் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் கூட கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தாராளமாக பதிவு செய்யலாம். அடுத்த வீடியோ பார்க்குறக்கு முன்னாடி மறக்காமல் எங்களோட சற்றுமுன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.